கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு பட்டாளியை உருட்டி உத்தரவாதங்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நேற்று அறிவிக்கப்பட்டது. இதையும் தாண்டி பல விஷயங்கள் எங்களுடைய செயல் திட்டத்தினர் அவர்கள் கூட்டணி, அதனால நீங்க வந்து இந்த தேர்தலில் பெருவாரியாக இந்தியா கூட்டணிக்கும் நடந்து வர பேசிட்டு போயிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த ஊரை சேர்ந்த பெருமாள் பேட்டில இருந்தான் வரேன். என்னுடைய சொந்த ஊர் அதுதான், அதுதான் பிறந்தேன். ஒரு சாமானிய குடும்பத்துல பிறந்தேன். அதனால நம்ம குடும்பம், நம்ம ஒரு உழைக்கும் வர்க்கம், எல்லாரும் படும் கஷ்டங்கள், அவங்க குடும்பம் படுற கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு புரியும். ஏன்னா நான் அதை தாண்டி தான் வந்தேன். 2009 நான் வந்து ஐஏஎஸ் பதவி எக்ஸாம் பாஸ் பண்ணி நான் மாவட்ட கலெக்டராக போயிட்டேன். ஒரு 3 மாவட்டங்களுக்கு கலெக்டராக இருந்திருக்கேன். அதனால ஒரு 10 வருஷம் மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே நான் தீர்த்து வச்சுருக்கேன். அதனால அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதனால நான் உங்களுடைய கேட்டுக்கிற விஷயம் என்னென்னா, முதல்ல நான் இங்கே உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால நான் எம்பி ஆகிறது ஒன்று தான், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எம்பி ஆகிறது ஒன்று தான். இது நம்ம தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, இன்னைக்கு காலகட்டத்தில் மோடி ஆட்சி டெல்லியில் இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த எதிர்காலமும் கிடையாது. அதை நான் திட்டவிட்டமாக சொல்கிறேன். ஏன்னா நான் படித்து வளர்ந்ததெல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்தது எனக்கு. அரசாங்கங்கள் நல்லா இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் டெல்லியில் அரசாங்கம் சரியில்லை. நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல. உழைக்கும் வர்க்கம் ஒரு 50-70 வருஷமா ஒரு சுயமரியாதை இயக்கத்துல கொஞ்சம் மரியாதையோட நீங்க மேல வந்திருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால இன்னைக்கு நம்ம படிப்புல இருந்து வேலையில இருந்து எல்லாத்தையும் அவங்க வந்து முடக்க பாக்குறாங்க. அவங்களுக்கு இனிமே இடம் கொடுக்க கூடாது. 10 வருஷம் ஆச்சு, இனிமே அவங்க திரும்பி போகிறது நல்லது. அதனால மோதியை அகற்ற வேண்டும். மூன்றாவது, நம்மளுடைய வாழ்வியல் தரம் வந்து இன்னைக்கு தமிழகத்துல ஒரு அருமையான ஆட்சி, மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கு. நிறைய திட்டங்கள், புரட்சிகரமான திட்டங்கள் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த தமிழகத்திலிருந்து தான் மதிய உணவு திட்டம் ஆரம்பிச்சது. அது ஒரு பெரிய உலக அளவில் ஒரு பெரிய பாப்புலரான திட்டம். இன்னைக்கு தலைபதி ஸ்டாலின் அவர்கள் சிற்றுண்டி திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க, இன்னொரு 2 வருஷத்தில் அதுவும் உலக அளவில் ஒரு பெரிய ஒரு திட்டமாக மாறப்போகுது. அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான திட்டங்கள் கொடுக்குற ஒரு நல்லாட்சி இங்கே இருக்கு. ஆனால் இந்த நல்லாட்சி அமையணும்னா இதுக்கு நல்ல நிதி வேணும். அது உங்களுக்கு மத்தியிலிருந்து தான் வரும். ஆனால் 10 வருஷமாக மத்தியிலிருந்து நமக்கு எந்த நிதியும் வரல. நம்ம நிதிகளெல்லாம் நிறுத்திட்டார் மோடி. அவர் போனால் தான் நமக்கு நிதி வர்றது. அதுக்கப்புறம் தான் நம்ம 100 வேலை திட்டத்திலேருந்து பல திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும். இங்கே 100 வேலை திட்டம் இங்கே இருக்கா இல்லை? இப்போது நாங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்தால் சில வாக்குறுதிகளை இன்றைக்கி கொடுக்க போகிறோம். முதல் வாக்குறுதி என்னென்னா, 100 வேலை திட்டத்தை நகர்ப்புறத்துக்கும் நாங்கள் கொண்டு வர போகிறோம். எல்லா பேரூராட்சியும் கொண்டு வர போறோம். இனிமே அது வந்து கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் மட்டும் இல்ல, நகர்ப்புறத்திலயும் நம்ம பேரூராட்சியிலயும் கொண்டு வர போறோம். ரெண்டாவது, அந்த 100 150 மாத்தும் ஒரு உத்தரவாதத்தை எடுத்துக்கிறோம். அதுல இருக்க இன சம்பளம் 200 ரூபாய், இப்ப 250 ரூபாய் என்ன கொடுக்குறாங்க, அதை 400 ரூபாயாக மாற்றும் ஒரு உத்தரவாதத்தை எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, நாங்க ஒரு கணக்கு போட்டோம். இப்போ மோடி அவர்கள் நம்ம கிட்ட இருந்து வரியா வாங்கி அதை பணக்காரங்களுக்கு கொடுக்குறாப்புல. வரி எப்படி வாங்குறாங்கன்னா, நீங்க வாங்குற சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாத்துலயுமே வரி. அது உங்களுக்கு தெரியாமலே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இருந்து சுரண்டப்படுது. அதனாலதான் இன்னைக்கு கேஸ் விலை 1,700 ரூபாய் இருக்குது. 1,800 ரூபாயில 700 ரூபாய் வரி. அது ஏழைகள் மீது வரி, பணக்காரங்களுக்கு சலுகை. நாங்க யோசிச்சு பார்த்தோம், அந்த சலுகையை மட்டும் நிறுத்தி மறுபடியும் அது ஏழைகளுக்கும் உழைக்கும் வர்க்கத்துக்கும் கொடுத்தாலே ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கலாம். அந்த உத்தரவாதத்தை எடுத்துக்கிறோம். அப்படின்னா மாசத்துக்கு 8,000 ரூபாய் வருது. நமக்கு எல்லாம் தெரியும், இப்போ வந்து ஒரு அருமையான புரட்சிகரமான திட்டம் இங்க தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு, மகளிர் உரிமை திட்டம், உரிமை தொகை திட்டம். அதே திட்டத்தை பல மடங்கு நம்மளால ஏற்ற முடியும். நாலாவதாக, மூன்றாவதாக, மருத்துவ செலவு. எல்லா வீட்லேயும் பிரச்சனை தான். யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அப்போ கடன் வாங்குற குடும்பம் கடைசி வரைக்கும் இந்த கடனை அடைக்கவே முடியாது. அதனால கலைஞர் காப்பீடு திட்டம்ல நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிட்ருக்கோம். அதே திட்டத்தை 25 லட்சம் வரைக்கும் அரசாங்கமே அந்த செலவை ஏற்றுக்கிற மாதிரி நம்ம செய்யலாம். அது அரசு மருத்துவமனையும் சரி, வேற பிரைவேட் மருத்துவமனையானதும் சரி, இந்த 3 வாக்குறுதிகளையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாலாவது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறான். அதனால இளைஞர்களுக்கு அவங்க டிப்ளமா படிச்சிருந்தாலும் சரி, அவங்க கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, முதல் வேலையை படித்து முடித்தவுடன் முதல் வேலையை 1 வருஷத்துக்கு அரசாங்கமே கொடுக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தை, 1 வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் ஸ்டைபண்டோட அந்த அரசாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு வேலையை கொடுக்கறதுக்காக அந்த எடுத்துக்கிறோம்.
நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நமது சின்னம் நீங்க சொல்லாதீங்க, அவங்க சொல்லிட்டாங்க. நமது சின்னம்